ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி பட்ஜெட் காருங்க, லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் காருங்க, ரெனால்ட் க்விட், ஆர்எக்ஸ்டி, கிளிம்பர். இந்த காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே லோ பட்ஜெட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான கார் கடைசி ஓனர்கிட்டே இருக்குது. ஷோரூம் வீடியோ போட்டாலும் நம்ம இந்த மாதிரி கஸ்டமர் பேஸ் கார் நிறையா பேர் கேட்டீங்க, கஸ்டமர் பேஸில் நிற்கிது. ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரீசனபிளாக சொல்லியிருக்காங்க. நேரில் வந்தோம்னா அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது. வாங்க இந்த காரை பற்றியான முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன், சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்க, ரெனால்ட் க்விட் கிளிம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுங்க, 1000cc வேரியண்ட்டு, ஆர்எக்ஸ்டி க்விட்டில். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபேமிலி பட்ஜெட் காரில் நீங்கள் என்னென்ன தெரிவிங்க, ஒரு சேஃப்டி சிஸ்டமாக ஒரு ஏர் பேக் கேட்பீங்க, ஒரு ரிவர்ஸ் சென்சார்ஸ் கேட்பீங்க, ஒரு கேமரா அதாவது ரிவர்ஸ் கேமரா இருக்குது, அது இல்லாமல் ஒரு கலர் டிஸ்பிளே இருக்குது, ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வரும், ஒரு நியூ டயருங்க, வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. காருடைய குவாலிட்டியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சிம்பிள் யூஸுக்கு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இவங்க வந்து, அதுவும் இல்லாமல் சிட்டிக்குலேயும் சரி வில்லேஜுக்குலேயும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு காரு. இந்த காரை சுற்றி பார்க்கலாம், வாங்க. இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா 2020 மாடலுங்க, ஜனவரி 2020, 19-20 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனரில் இருக்கு, 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரை சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்துக்கலாம், வாங்க. சுற்றி பார்க்குறதுனா நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல் வழக்கம் போல் ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இது என்கரேஜ் பண்ணுங்க, வாங்க சுற்றி பார்க்கலாம். இப்போ கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நம்பருங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துலாம் இருக்குது. டஸ்ட் இருக்குங்க, மலையில் பெஞ்சதுனால, இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால டஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கார் மேக்ஸிமம் கேமராவில் அந்த டஸ்ட்டு தெரியாது, குவாலிட்டியாக தான் தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக அது உள்ளது உள்ளபடி சொல்லிடுறேன். கார் ரொம்ப குவாலிட்டியான காருங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது சிங்கிள் யூஸு, நம்ம லோக்கல் நம்பரு, லோ கிலோமீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காரு. டயர் பேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது அலாய் வீல் மாதிரியே தெரியும், வீல் கப் போட்டிருக்காங்க, அலாய் வீல் கிடையாது, வீல் கப் போட்டிருக்காங்க. டயர் பேண்ட் வந்து ஒரு 80% இருக்குங்க, 90% சொல்லலாம். புது டயர் பேண்ட் கண்டிஷன் தான், பேக்லேயும் அதே மாதிரி தான். ஆர்எக்ஸ்டி உங்களுக்கு 1000cc வந்துடுங்க. இதில் ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும், இந்த சைடில் பவர் விண்டோ வந்துடும், அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும். பவர் விண்டோக்கான சுவிச் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், சென்ட்ரலாக இங்கே வந்துடும். ஒரு கலர் டிஸ்பிளே இங்கே பாருங்க, இதுவே வாய்ஸ் காலிங் வந்துடுங்க, இந்த இருக்க வாய்ஸ் கேலிங், அதுக்கான மைக் இங்கே இருக்குது, இதில் வந்துடும். ஒரு ஏர் பேக்கு கிளைம்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன பேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காதுன்னு, குவாலிட்டியான ஒரிஜினல் 12,000 கிலோமீட்டர். மேக்ஸிமம் இப்போல்லாம் எல்லாருமே வந்து ஒரிஜினலாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா கம்பெனி சர்வீஸில் வந்து எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதை மேம்படுத்தி சொல்லணும்ல. சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள், ஒரிஜினல் சீட் கோர்ஸில் இருக்குது. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி அப்படியே, அப்பல்சருடைய குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. பேக் சீட் கவருடைய குவாலிட்டி பாருங்கள், நம்ம அப்படியே பேக்கில் போய்ப்போம். எனக்கு இந்த ரெனால் குவிட்லலாம் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். டோர் பேடிங்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பேக்கில் மேனுவல் விண்டோ தான், பட் சிம்பிள் யூஸுக்குள்ளவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கெல்லாம் டூ வீலர் ஓட்டுற, டூ வீலரே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கெல்லாம் ஒரு பைக் போட்டிங்க, 12 லட்சம் ரூபா டூ வீலர். அதுக்கு நம்மள மாதிரியான நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்களா, ஃபஸ்ட் ஜெனரேஷன் கார் யூஸர் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த டிசைன் யூனிக்னஸ் வந்து ரெனால்ட் குவிட் அடிச்சுக்கிற முடியாதுங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரிவர்ஸ் சென்சார்ஸ் இந்த இடத்துல வந்துடும், இதெல்லாம் ரிவர்ஸ் சென்சார்ஸு. இங்கே ஒரு கேமரா வந்துடுதுங்க, ஸோ கேமரா கிளிம்பர். அப்படியே பேக்கிங் பாருங்கள், நாலு டோரை ஓப்பன் பண்ணி காமிச்சிறேன். ஓகே, நாலு டோர் ஓப்பன் பண்ணி வச்சு சைடு வியூ பாருங்க. என்னங்க காரை சுற்றி பார்த்துருப்பீங்க, ரெனால்ட் க்விட், கிளிம்பர், 1000cc வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர், நம்ம புதுக்கோட்டை ஆர்டிஓவில் தான் இருக்குது. 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் வேரியண்ட்டு. இதுக்கு ஃபினான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கும், ஃபினான்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம ஃபினான்ஸ் நானே உங்களுக்கு டேரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தரேன், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி தந்துறேன் உங்களுக்கு. நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் எந்தவித அலைச்சலும் தேவையில்லை. உங்களுக்கு கார் பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபினான்ஸுக்கு நானே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2019-20 தான் ரிஜிஸ்ட்ரேஷன், இது ஜனவரியில் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ 20 தான் மாடலு, சிங்கிள் ஓனர் காரு, 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 1000cc. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு பலவிதமான காரில் போயிட்டுருங்க, ஒவ்வொரு
கிலோமீட்டர் ஓடினதுக்கும் ஒரு மாதிரியான கார்லாம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இது வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 450,000 ரூபா வரைக்கும் போகுது. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏரியெல்லாம் நம்ம வந்து விற்க முடியாதுன்னு. ஏறி விற்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு வியாபாரி கிடையாது, நம்ம ஒரு யூடியூபர், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம நேரடியாக விற்கணும்னு. அதனால வந்து ரேட்டு ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்த்து சொல்லும் போது 400,000 ரூபாய் கொடுத்துடலான்ட்டுருக்காங்க. 400,000 ரூபாங்கிறது நெகோசியபிள்ட்டு தான், நேரில் வாங்க சின்னதாக ஆனால் அனுசரித்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரைஸை அஞ்சு 10 குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வாங்கித்தரேன். இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. என்னுடைய நேரடி காண்டாக்டில் தான் இருக்குது. உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க. உங்களோட இந்த காரும் உங்கள் மனசில் நானும் பயணிக்க தயாராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்துருக்கு. இன்னொன்று ஃபேமிலி பட்ஜெட் கார், லோ பட்ஜெட்டில் ஒரு கார் இருக்குங்க. நிசானில் வந்து டென்சனுங்க, கோங்க, 1200cc வண்டி. உங்களுக்கு இந்த பேசிகிட்டு இருக்கிற டிஸ்பிளேயில் அந்த வீடியோ வரும். 2014 மாடலுங்க, சாரி 2 owner, பெட்ரோல் வேரியண்ட்டு, 47,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க இந்த வண்டிக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங், கம்பெனி ஃபிட்டிங்ஸ், ஒரு லெதர் சீட் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம், ரிமோட் கீ வித் ஸ்பேர் கீ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கீ இருக்குதுல்ல, உங்களுக்கு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து 15 லிட்டர் பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்களா. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குங்க. மதுரையை காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். TKK கார் செல்லர் மதுரையில் ஒருத்தவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், அவங்க நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அமிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆர்டிஓ வந்து சென்னை ஆர்டிஓங்க, பட் மதுரையில் தான் இந்த கார் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு 2,75,000 ரூபாங்கும்போது நெகோசியபிள்னா ஒரு 2,65,000, 2,50,000 ரூபாய்க்கு வருவாங்க. நல்ல ரேட், 2014 நல்ல ஒரு ப்ரைஸ் தான். காருமே குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ரைஸ். நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு இல்லை சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.